நீங்க சோசியல் மீடியாவை தொடர்ந்து ஃபாலோ பண்ற ஒருத்தரா இருந்தா இந்த ரெண்டு செய்திகளை கடந்த இரண்டு நாட்கள்ல கடந்து வராம இருந்திருக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் 8ஆம் தேதி தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது இதுக்கு காரணம் வந்து கமல் விளைவித்த குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும், இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப் இயக்குனர் பிரசாந்த் நீல் வந்து கமல் சாரை சந்தித்து ஒரு மணி நேரம் பேசியிருக்காரு. அதனால் மறுபடியும் கமல் சார் வந்து ஒரு படத்தில் வில்லனாக கமிட் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செய்திகள் வந்து உலா வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைத்தன்மை என்ன, இந்த செய்திகள் உண்மையா இல்லாட்டி உண்மையான பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம் புக், நான் காதர் மீரான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த இரண்டு செய்திகளும் அதுக்கு பின்னாடி இருக்க பின்னணி என்ன, உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சைட்லேருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தராக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், காலேஜ் போகலாம், இல்லை ஸ்கூலுக்கு போகலாம், இல்லை அலுவலகத்தில் வேலை செய்கிறவராக இருக்கலாம், இல்லை சாதாரணமாக ஒரு கடை வச்சுருக்கவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கூடிய விரைவில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, செயற்கை அறிவு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏஐ வந்து எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ண போது. ஆல்ரெடி நிறைய பேர் இந்த சாட் ஜிபிடி பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தொடர்ந்து சினிமா அப்டேட்ஸு, சினிமாவை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஐ அப்படிங்கிற விஷயத்தில் நான் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய படித்து வச்சுருக்கேன். அதுக்காக தனியாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஏஐ உலகம்னு. அந்த சேனலோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய் நீங்கள் நிறைய டூல்ஸ், ஏஐ டூல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கும் போது அது உங்கள் வாழ்க்கையில் படிப்புலையோ வேலையிலையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏஐயால் நிறைய பேருக்கு வேலை போகுது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு அந்த ஆபத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ பற்றி எந்த நாலேஜுமே இல்லாதவனுக்கு தான் கண்டிப்பாக அந்த ஆபத்து வரும். அதனால் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நிறைய சேனலை ஃபாலோ பண்ணுவீங்க. ப்ளஸ் நம்ம ஏஐ உலகம் அப்படிங்கிற சேனலில் நிறைய அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து வரப்போகுது. ஆல்ரெடி சில வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் போடுங்க. இப்போ நம்ம வீடியோவோட கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இதில் முதலாவதான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ், பிக் பாஸ் சீசன் 7 தமிழோட ஷூட்டு, ப்ரோமோ ஷூட்டு வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தோம். கமல் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் ஷீட்லாம் 8 மணி நேரம் வரும் ஒதுக்கி அந்த ஸ்டூடியோக்கே போய் அங்கே இருந்து பிக் பாஸ் ப்ரோமோவோட ஷூட்டை முடிச்சு கொடுத்துட்டாரு. ஓகே, ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு, அப்போ ப்ரோமோவை போட வேண்டியதானே, சீசனை வந்து லான்ச் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் எதிர்பார்ப்போம். ஆனால் இது தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ட்விட்டரில் உட்காந்து நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த நியூஸை பார்த்துட்டு நிறைய நியூஸ் சேனல்ஸில் வந்து அதை வேதவாக்காக எடுத்துக்கிட்டு அவங்களும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அக்டோபர் 8 தான் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது தான் இவங்க கிளப்பி விட்ட வதந்தி. அக்டோபர் 8 வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கும்போது, கமல் சார் வந்து ஒரு மாதம் வந்து யூஎஸ்க்கு போகிறாரு, அதனால் வந்து அவருடைய டேட்ஸ் வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் கீழே வந்து பிஸியாக இருக்காரு. அதுக்கப்புறம் வினோத் படத்தில் வந்து அவர் வந்து நம்மாழ்வாராக நடிக்க போகிறாரு, விவசாய படம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிளப்பி விட்டுட்டுருக்கானுங்க. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் அதாவது ஜூலை 20ஆம் தேதி சாண்டிகோ நகரத்தில் அந்த அமெரிக்காவில் வந்து ப்ராஜெக்ட் கே படத்தை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் கமல் சாருக்கு சில போர்ஷன்ஸ் வந்து அங்கே சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இந்தியன் 2க்காக ஷூட் பண்ண போகிறாங்க. இது முடித்து அக்டோபர் 10ஆம் தேதிக்கெலாம் வந்து கமல் சார் வந்து இந்தியா வந்துடுறாரு. இதுதான் அவரோட அந்த 1 மந்த் ஸ்கெடியூல் அப்படிங்கிறது. ஓகே, இந்தியா வந்துடுறாரு. இப்போது இந்த ப்ரோமோ ஷூட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை எப்போ எடிட் பண்ணி ஐ லோகோ ரிவீல் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது, கரெக்டாக எப்போ அந்த ஷோ லான்ச் ஆகுதோ, அதாவது எந்த டேட்டாக வேணால் இருக்கட்டும், அந்த டேட்டுக்கு கரெக்டாக 1 மாதம், அதாவது 25 நாள்லேருந்து 30 நாள், அந்த 1 மாதம் காலகட்டத்தில் அதை லான்ச் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஆன்லைனில் சில வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 8ஆம் தேதி தான் வந்து இந்த ஷோவானது லான்ச் ஆக போகுது, அப்போ தான் ஆரம்பிக்க போகுதுன்னு. இதில் கொஞ்சம் கூட உண்மைத்தன்மை கிடையாது. இதுவரைக்குமே கமல் சாரோட டேட்டை அவங்க ஃபைனலைஸ் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் கமல் சார் எச் வினோத்தோட பண்ண போகிற படத்துக்கு வந்து இன்னும் அந்த டேட் அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆகலை. நம்ம வந்து ஆகஸ்ட் 13 ஆரம்பிக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆகஸ்ட் 13 ஆரம்பிக்கலாம், இல்லை 20ஆம் தேதி கூட ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச தகவல் படி, எனக்கு கிடைச்ச தகவல் படி, இந்த டேட் அப்படிங்கிறத வந்து
ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு நாள் ஒரு டேட் வந்து கமல் சார் கொடுத்துருக்காரு. 130 கோடி சம்பளம் வாங்கிட்டு டேட்ஸ்க்காக கண்டிப்பாக ஒருத்தரை அலைய விடுற மாதிரி ஒரு ஆள் வந்து கமல் சார் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கமல் சார் மேலே ஒரு தப்பான இமேஜ், இவர் வந்து சரியான குழப்பவாதி, இவர் வந்து டேட் கொடுக்காததுனால தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக இங்கே ஒரு கும்பல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த கும்பல் வந்து கொடுத்த அப்டேட்டில் தான் வேறு யாரோ அதை வாங்கிட்டு வந்து ட்விட்டரில் போட்டிருக்காங்க. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் டேட்டு வந்து ஃபைனலைஸ் ஆகலை. இவங்க சொல்கிற மாதிரி அது வந்து செப்டம்பர் 3 போதோ இல்லை செப்டம்பர் 10 போதோ ஏதோ ஒன்று போதுன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபர் 8 வரைக்கும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே அக்டோபர் 8 இவங்க சொன்ன மாதிரி அது நடந்துருச்சுன்னா கூட அதுக்கு கமல் சார் எந்த விதத்துலேயும் காரணம் இல்லை. ஏன்னா அவர் ஆல்ரெடி அவரோட ப்ரோக்ராம் ஸ்கெடியூலுங்கிறது கரெக்டாக இருக்குது. அவர் கொடுத்த டேட்டை வந்து கொடுத்து இந்த டேட்டில் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க, பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 தேதிகளை வந்து அவர் ஒதுக்கி கொடுத்துருக்க மாதிரி தான் நம்மளுக்கு கிடச்ச செய்திகள் இருக்குது. அதனால் இந்த ஒரு 2 நாளாக பரவிக்கிட்டு வர இந்த வதந்தியை வந்து நம்பாதீங்க. 2வது, கமல் சார் பிரசாந்த் நீல் இவங்க 2 பேர் சந்தித்தது உண்மையா? உண்மை. இவங்க 2 பேர் பேச்சுவார்த்தை நடத்தினது உண்மையா? உண்மை. பட் நேற்று ஒரு சேனலில் அந்த 3 பேர் உட்காந்துருப்பாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, மிஸ்டர் அந்தனன் அவர் சொல்கிறாரு, மறுபடியும் வில்லனா நடிக்க கூப்பிட்டுருப்பாரு கமல் சாரை, பிரபாஸ்க்கு வில்லனா நடிக்க சலார் 2 கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு. இது பாருங்கண்ணா, ஒருத்தன் எவ்வளோ வன்மம் வச்சுருந்தா இப்படி ஒரு விஷயத்தை பேசுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ப்ராஜெக்ட் K அப்படின்னு ஒரு படம், அந்த படத்தின் இயக்குனர் நாகஸ்வின், இதுக்கு முன்னாடி நடிகர் திலக மகாநடின்னு படம் எடுத்தவர், அந்த படத்தோட ஹீரோ பிரபாஸ், அமிதாப் நடிக்கிறார், தீபிகா படுகன் நடிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்தோட ப்ரொடியூசர் விஜயாந்தி பிக்சர்ஸ் அவங்க வந்து கமல் சாருக்கு 50 வருஷம் பழக்கமானவங்க. கமல் சார் ஆரம்ப காலத்தில் அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர் இருக்கும்போது அந்த கம்பெனிக்கு வேலை பார்த்துருக்காரு. அந்த நட்பின் அடிப்படையில் தான் இந்த படத்தை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கமல் வந்து ப்ராஜெக்ட் K வந்து பிரபாஸ்க்கு வில்லனா நடிக்க போகிறாரு அப்படிங்கிறதுக்காக, போகிற வரவனுக்கெல்லாம் வில்லனா நடிப்பார் அப்படின்னு வந்து அவசியம் கிடையாது. ஏற்கனவே இந்த KGF, KGF 2 போன்ற படங்களை எடுத்த ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் அவங்க வந்து கமல் சாரை வந்து அப்ரோச் பண்ணி கமல் சார் முடியாதுன்னு சொன்னது வந்து ஒரு செய்தி. இப்போ பிரசாந்த் நீல் படத்தில் கமல் சார் வில்லனாக தான் நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கிளப்பி விடுறானுங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கமல் சார் உச்சத்தில் இருக்கார், அவருக்கு இவ்வளோ சம்பளம் வந்து 20 நாள் கால்ஷீட்டுக்கு 150 கோடி ரூபா ஒதுக்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி இவங்களோட காழ்ப்புணர்ச்சி என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து எப்படி மாஸ்டர் படத்தில், பேட்டா படத்தில், விக்ரம் படத்தில், இப்போ ஏதோ ஒரு படத்துலலாம் வந்து வில்லனாகலாம் வராரோ அந்த ரேஞ்சுக்கு கமல் சாரை இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டமிட்டு பேசுகிற ஒரு விஷயம் முழுக்க முழுக்க வன்மம். முக்கியமாக கவனிச்சிங்க அப்படின்னா, விஜய் சேதுபதி 5 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு வில்லனாக நடிக்கிறதுக்கும், சார் 15 கோடி 20 கோடினே வச்சுக்கோங்களேன், அது சலால் படத்தில் வந்து ஜவான் படத்தில் வந்து 25 கோடியாம் சம்பளம் விஜய் சேதுபதிக்கு, 25 கோடினே வச்சுக்கோங்களேன், 25 கோடி சம்பளம் வாங்கிட்டு 100 நாள் ஷூட்டிங் போகிறவனுக்கும் 20 நாள் ஷூட்டிங்க்கு 150 கோடி சம்பளம் வாங்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டுக்கு கமல் சாரை இறக்கி பேசணுங்கிறதுக்காக வேணும்னே பேசுகிறானுங்க. இப்போ உண்மை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கமல் சார் பிரசாந்த் நீல சந்தித்தது உண்மை, அவங்க ஒரு படத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினது உண்மை. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைங்கிறது ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் படத்துக்காக இல்லை, RKFI ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் சார்பாக பிரசாந்த் நீல டைரக்டரை வந்து புக் பண்ண போகிறாங்க. அந்த படத்தில் கமல் சார் நடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் அது மற்ற ஹீரோக்களுக்கும் அங்கே வாய்ப்பு போகலாம். ஏன்னா கமல் சார் ரொம்ப பிஸியாக இருக்காரு, டேட் கிடைக்காது. ஸோ இன்னொரு பக்கம் பிரசாந்த் நீலுமே சலார் KGF 3 அப்படின்னு சொல்லிட்டு சலார் 2 அப்படின்லாம் வந்து அவருக்கும் இருக்குது லைனப்பு. மேபி 2025 வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து லான்ச் ஆகி அது நடக்கலாம். அந்த படத்தில் கமல் சாரே கூட ஹீரோவாக நடிக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக நடத்தப்பட்டது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலுக்காக பிரசாந்த் நீல புக் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி. அதில் ஓரளவுக்கு வெற்றியும் அடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. இதுதான் உண்மையான செய்தி. ஸோ இந்த 2 செய்தியும் வச்சு கமல் சார் மேலே ரொம்ப வந்து வன்மத்தை கக்கி சேற்ற வாரி அரைச்சிக்கிட்டு இவர் டேட்டு தராமல் குழப்பம் கொடுக்கக்கூடியவர், அதனால தான் பிக் பாஸ் தள்ளி போதுங்க ஒரு குரூப்பும், இன்னொரு பக்கம் இவர் காசு கொடுத்தா போய் அவனுக்கு வேணால் வில்லனாக நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பும் இருக்கானுங்க.
இது எல்லாமே பொய் செய்தி, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலுக்காக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்லாம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் அக்கவுண்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் காதல் மீரா. வணக்கம்.